வியட்நாம்ல ஒரு விமானம் தரையிறங்கிருக்கு. விமானம் வந்ததுக்கப்புறம் அப்புறம் உள்ள இருந்த பயணிகள் எல்லாம் பதற்றமா இருந்திருக்காங்க. பட் விமானத்தில் ஒரு முக்கியமான சக்கரம் காணோம். அந்த சக்கரம் எங்கே விழுஞ்சன்னு தெரியல. எல்லாரும் சம அதிர்ச்சி ஆயிட்டாங்க. அந்த செய்தியை பாருங்க. வியட்நாம் விமானம் ஒன்று டனங் விமான நிலையத்தை அடைந்தபோது, அதனை கவனித்த விமான நிலைய அதிகாரிகள் அந்த விமானத்தில் ஒரு சக்கரம் இல்லாததை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். வியட்நாமின் வடக்கு பகுதியில் உள்ள துறைமுக நகரமான ஹை போங்கில் இருந்து மத்திய பகுதியில் உள்ள டனங் நகரத்திற்கு பறந்து கொண்டிருந்த ஏடிஆர் 72 விமானத்தின் முன் சக்கரம் ஒன்று நடுவானில் கலன்று விழுந்துள்ளது இதுகுறித்து விமான அதிகாரிகள் அந்த விமானத்தில் பயணித்த தொழில்நுட்ப உதவியாளர்களிடம் கேட்டபோது அவர் தனக்கு விமானம் தரையிறக்கப்படும்போது எந்த வித்தியாசமும் தெரியவில்லை என்றும் தனது கவலையெல்லாம் விமானத்தில் இருந்து விழுந்த சக்கரம் யார் மீதாவது விழுந்திருக்குமா என்பதுதான் என்றும் கூறியுள்ளார் நடுவானில் சக்கரம் கீழே விழுந்தது விமானத்தில் இருந்த குழுவினர் மற்றும் நாற்பத்தோரு பயணிகள் என யாருக்குமே தெரியாத நிலையில் அந்த விமானம் எப்பொழுதும் போல் தரையிறக்கப்பட்டுள்ளது பின்னர் இந்த விமானம் பழுதுகளை சரிபடுத்த அனுப்பி வைக்கப்பட்டது கடந்த வாரம் இதே மாடல் வகையான ஏடிஆர் எழுபத்தி இரண்டு வகை பயணிகள் விமானம் ஒன்று கடுமையான புயலில் சிக்கி தெற்கு லாபோஸில் விழுந்ததில் அதில் பயணம் செய்து கொண்டிருந்த பதினோரு நாடுகளைச் சேர்ந்த நாற்பத்து ஒன்பது பயணிகள் பலியானது குறிப்பிடத்தக்கது And one missing front wheel. Local media reports that airport staff have failed to find the lost wheel in both airports. It is suspected that the wheel might have come off while the plane was in mid-air.